சென்னை ட்ரேடிங் சூப்பர் மார்ட் தயாரித்து வழங்கும் புதிய அறிமுகம். நம்ம சென்னையே இப்போ சிங்கப்பூர்ல எல்லாம் சென்னை பிராண்ட். இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வந்தது. சுதந்திரம் வந்தபோது இந்த நாட்டு மக்கள் அதை அன்பாக வரவேற்றார்கள். சுதந்திரம் வந்தது அதை துக்ககரமாகவும் கொண்டாடினார்கள். சுதந்திரம் வந்தபோது தமிழ்நாட்டில் தான் இந்த நல்ல காரியங்கள் எல்லாம் நடக்கும். சுதந்திரம் வேண்டும் என்று காந்தியடிகள் கேட்டபோது சுதந்திரம் வேண்டாம் என்று கட்சி அமைத்ததும் தமிழ்நாட்டில் தான். உலகத்தில் எந்த நாட்டிலும் சுதந்திரம் வேண்டாம் என்று சொன்னவர்கள் கிடையாது. பயந்து வேண்டுமானால் கேட்காமல் இருந்திருப்பார்களே தவிர சுதந்திரம் வேண்டாம் என்று சொல்லக்கூடியவர்கள் யாருமே கிடையாது. எமர்ஜென்சி காலத்தில் போனஸ் கேட்க பயந்திருப்பார்களே தவிர போனஸ் வேண்டாம் என்று எந்த தொழிலாளியும் சொல்ல மாட்டான். ஆனால் நம்முடைய தலைவிதி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சுதந்திரம் வேண்டாம் என்று ஒரு கட்சியே ஆரம்பிக்கப்பட்டது இந்த நாட்டில் தான். நான் இதை உங்களை ஏழு கடந்த காலத்துக்கு அழைத்துச் செல்கிறேன் என்றால் நம்முடைய நாட்டின் தலைவிதி எவ்வளவு அசிங்கமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால்தான் வருங்கால சந்ததிகளுக்கு நாம் எதை விட்டுவிட்டு போகப் போகிறோம் என்ற ஒரு எண்ணம் நமக்கு வரும். நாம் வாழ்வது நமக்காக மட்டுமல்ல வருங்கால சந்ததிகளுக்காக. அவர்கள் மனம் குளிர உடம்புளிர பாராட்ட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் வாழ்ந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் அவர்கள் படித்து பூரிப்படைய வேண்டும். ஆனால் அப்படி ஏதாவது பூரிப்படைய அளவுக்கு தமிழ்நாடு நடந்திருக்கிறதா என்று யோசித்து பார்த்தால் வெட்கமாகவும் வேதனையாகவும் இருக்கிறது. சுதந்திரம் வேண்டாம் என்று ஒரு கட்சி ஆரம்பிப்பார்களா? அதுவும் தமிழன் ஆரம்பிக்கவில்லை. அதை நீங்கள் யோசிக்க வேண்டும். கேரளாவிலிருந்து வந்த ஒரு நாயர் தான் அதை ஆரம்பித்தார். அதை திருவனந்தபுரத்திலோ கொச்சியிலோ அவர் ஆரம்பிக்கவில்லை. ஆரம்பித்திருந்தால் அங்கே அவர்கள் விட்டிருக்க மாட்டார்கள். ஆனால் தமிழன் எதையும் தாங்கிக் கொள்வான். இவனுக்கு எதையும் தாங்கும் இதயம் உண்டு. எதையும் தாங்கும் இதயம். உடனே என்ன செய்தான்? சுதந்திர வேண்டாம் என்ற கட்சியிலே எல்லாரும் சேர்ந்தார்கள். பொப்புலி ராஜா, பனகல் ராஜா, முத்தியமௌலி, குமாரசாமி ரெட்டி, தியாகராஜ் செட்டி, பி டி ராஜன் போன்ற பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் அதுவே சேர்ந்தான். வெள்ளக்காரனுக்கு ஒரே ஆசை, சுதந்திரம் வேண்டாம்னு கூட ஒரு உலகத்தில் சொல்லக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குன்னா இது ஒரு அருமையான கூட்டம். கூட இந்த கூட்டத்தை வச்சு இந்த நாட்டை நம்ம ஆயிரக்கணக்கான வருஷம் ஆளலாம்.
இப்படிப்பட்ட அடிமை சாசனம் எழுதி தரக்கூடிய ஒரு கூட்டம் உலகத்தில் இந்த நாட்டில்தான் நாம பார்த்திருக்கோம் சொல்லி அவளை எல்லாம் கூப்பிட்டு உங்களுக்கு பட்டம் தர்றேன் சர்பட்டம் திவான் பகதூர் ராவ் பகதூர் அந்த பகதூர் இந்த பகதூர் இது பட்டத்தை வாங்கிக்கிட்டு சும்மா ஆட்டம் போட்டு காந்தியடிகள் இல்லை என்றால் நமக்கு சுதந்திரம் கிடையாது. நான் இப்பொழுது காந்தியடிகளை மறந்து ரொம்ப நாள் ஆச்சு. காந்தியடிகள் இல்லை என்றால் தமிழில் பேச முடியாது, தமிழில் எழுத முடியாது. தமிழை வளர்க்கிறேன் என்று சொன்னவர் வயிற்றை வளர்த்தாரே தவிர தமிழை வளர்த்தவர் காந்தியடிகள். தாய்மொழி பற்றி வேண்டும், தாய்மொழியிலே பேசினால் எல்லோருக்கும் புரியும் என்று தாய்மொழியை தைரியமாக பேச வைத்தவர் நம்முடைய மகாத்மா காந்தி அவர்களை தவிர வேறு யாரும் கிடையாது. அவர் 1915 தான் இதை செய்தார். அப்புறம் நம்ம தலைவர்கள் எல்லாம் தமிழில் பேசினார்கள். ஆனால் சுதந்திரம் வேண்டாம் என்ற தலைவர்கள் தமிழில் பேசவில்லை. அவர்கள் எப்பொழுது தமிழிலே பேசினார்கள்? 1939 பேசினார்கள். காரணம் என்ன? அவர்கள் தமிழில் பேசியதற்கு பொப்புளி ராஜாவுக்கும் சத்தியமூர்த்திக்கும் போட்டி ஏற்பட்டது சென்னையிலே. ரெண்டு பேரும் போட்டி போட்ட போது சத்தியமூர்த்தி அவர்கள் ஆங்கிலத்திலும் பேசுவார், தமிழிலும் பேசுவார். ஆங்கிலத்தில் பேசினால் வெள்ளையர்களே வேண்டு விடுவார்கள், தமிழிலே பேசினால் கடல் மலை போல் பேசுவார் சத்தியமூர்த்தி என்றால்தான் அவர்தான் பிரசங்கி. பல ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி நின்று கேட்டார்கள். அவரை ஏற்றிருந்த பொப்புளி ராஜா ஆங்கிலத்தில் மட்டுமே பேசினார். 100 பேருக்கு கூட வருவதில்லை கூட்டத்துக்கு. தேர்தலிலே போட்டியிடுகிறோமே தோத்து விடுவோமே என்ற பயம் வந்தது அவர்களுக்கு. அப்பொழுது பொப்புளி ராஜாவை எல்லோரும் கேட்டார்கள் தமிழிலே பேசுங்கள் என்று. அவர் எனக்கு தமிழ் அறவு ராது, தமிழ் வராதுன்னு சொல்லிட்டார். உடனே அதை எப்படியாவது தமிழில் சொல்லியாக வேண்டுமே என்று அண்ணாத்துறை அவர்களை கூப்பிட்டு வந்து நீங்கள் இதை தமிழிலே மொழிபெயர்த்து சொல்லுங்கள் என்று சொன்னார்கள். அப்பொழுதுதான் ஐயா அவர்கள் மேடையிலே தமிழிலே அண்ணாத்துறை மொழிபெயர்த்து பேசுகிறார். சொந்தமா பேசல, மொழிபெயர்ப்பு. அப்புறம் அண்ணாத்துறை வார் பண்ண வார் வார் யுத்தத்துக்காக பிரச்சாரம் பண்ண போயிட்டார். யுத்தம் நடந்தது 2வது யுத்தம். அந்த யுத்தத்திலே 850 ரூபாய் சம்பளத்திலே யுத்தத்துக்கு உதவி பண்ணுங்கள், வெள்ளையர்கள் நல்லவர்கள், அவர்கள் இந்த நாட்டை ஆள வேண்டும், இந்த நாட்டிலே அவர்கள் நிறையாக இருக்க வேண்டும் அப்படி என்று அண்ணாத்துறை அவர்கள் 850 ரூபாய் சம்பளம் வாங்கி கொண்டுதான் பிரச்சாரம் பண்ணினார். காந்தி அடிகள் வெள்ளையனே வெளியேறு என்று சொல்லிவிட்டார். 42 எங்களுக்கு எல்லாம் அந்த அரிய வாய்ப்பு தான், ஜெயிலுக்கு போற சந்தர்ப்பம் கிடையாது. வெள்ளையனே வெளியேறு என்று சொன்னார் காந்தி அடிகள். மக்களை பார்த்து சொன்னார் செய்யுங்கள் அல்லது செத்து மடியுங்கள் என்று சொன்னார். அண்ணாத்துறை உடனடியாக எழுதினார் பத்திரிகையிலே, காந்தியாருக்கு நல்ல பைத்தியம் பிடித்திருக்கிறது, இந்த பைத்தியத்தை போக்க இங்கிலாந்து தேசத்து வைத்தியர்கள் தேவை. ஏன் அதை சொல்லுகிறேன் தெரியுமா தம்பி? வெள்ளையர்கள் இந்த நாட்டை விட்டு போய்விட்டால் விஞ்ஞானமும் போய்விடும், விஞ்ஞானத்தால் ஏற்பட்ட வளர்ச்சி போய்விடும், தந்தி போய்விடும், டெலிபோன் போய்விடும், மின்சாரம் போய்விடும், கார் போய்விடும். இந்தியாவில் பிறந்தவனுக்கு குண்டூசி கூட செய்ய வராது. இவன் ஆற்றிலே குளிப்பான், கிணத்திலே குளிப்பான், குளத்திலே குளிப்பான், ஆலமரத்தையும் அரச மரத்தையும் சுற்றி வந்து கும்பிடுவான், ஆகாயத்திலே பறக்கும் மருந்துவை பார்த்து கன்னத்திலே போட்டுக் கொள்வான். தம்பி, காந்தியாருக்கு பைத்தியம் பிடித்திருக்கிறது என்பது இப்பொழுது உனக்கு புரிகிறதா தம்பின்னு எழுதினார். அப்புறம் வெள்ளக்காரன் எப்படியே போறேன்னு சொல்லிட்டான். அண்ணாத்துறை உடனே சேலத்தில் மகாநாடு கூட்டி, வெள்ளையர்களே நீங்கள் எங்கிருந்து வேண்டுமானாலும் வெளியேறுங்கள், எங்கள் சென்னை ராஜதானியை மட்டும் நீங்களே தான் ஆள வேண்டும், நாங்கள் உங்களுக்கு எப்பொழுதும் எடுபடி ஆட்களாக பரம்பரை அடிமைகளாக சாசனம் எழுதி தருகிறோம் என்று தீர்மானம் போட்டார். வெள்ளக்காரன் நான் புறப்பட ஆரம்பிச்சாச்சு, அதுக்கு மெட்ராஸில் இருக்க போறேன், மொத்தமாகவே போறேன்னு சுத்தமா போயிட்டான். உடனே காந்தியடிகள் சென்னைக்கு வந்து தங்கியிருந்தார். 1 மாதம் தங்கியிருந்தார் காந்தியடிகள் சென்னையில். 46 அங்குள்ள ஆண்களும் பெண்களும் படபடையாக வருவார்கள், கூட்டம் கூட்டமாக வருவார்கள், காந்தியடிகளை காலை தொட்டு வணங்குவார்கள். அவர் காலை நீட்டிட்டு உட்கார்றதில்லை, என் காலை தொட்டு கும்பிடுங்கன்னு. அதுதான் காலை வண்டி உள்ள உடக்கிக்கிட்டு முட்டை ஓட்டு உட்கார்ந்துட்டார். நீங்க அவருக்கு உட்கார்ந்துருக்க மாதிரி படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அண்ணாத்துறைக்கு ஒரு பயம் வந்துடுச்சு.
காந்தி கலவரம் கூட்டமா போறாங்களே. ஒரே அவர் எழுதினார், தம்பி காந்தியார் ஒன்று கடவுள் அல்ல, மகானும் அல்ல மகாத்மாவும் அல்ல, அவர் ஒரு காமாந்த காரகன். சுஜிலான் ஐயார்கள் சூழ வர, கோயில கானங்கள் கீதங்கள் பாட, கோபாலசாமிகள் தாளங்கள் போட, எம்மான் காந்தியார் கன்னி பெண்கள் தோழிலே கைபோட்டு வரும் பவனியை காட்சியை பார்த்தாயா தம்பி? காந்தியடிகளை பற்றி நாங்க உடனே காமராஜ் கிட்ட போய் அழுதோம், ஐயா அப்படி எழுதியிருக்காரு, அவர் ஆண்டவனையே விட மாட்டாரு, மனுஷனை எப்படி விடுவாரு, எழுதிட்டு போறாரு போ, ஆண்டவனையே விட மாட்டார் அவர். மாரியம்மன் பெண்பிளைய மாரியம்மன் சிலையை ஆம்பளை பூசாரி சேலைய வந்து கழுவலாமா? கேள்வி என்ன, கோயில்ல சாமி சாப்பிடுறாரு, அவர் வெளிக்கு போறதுக்கு கக்கூஸ் எங்க? சிவபெருமான் தலையில ஒரு பொம்பளை இருக்காளே, அவ மலஜலம் கழிச்சா எங்க போகும்? ஸ்ரீரங்க நாதனையும் தில்லநல ராஜனையும் பீரங்கி வைத்து பிளப்பது என்னாலோ அந்நாளே நன்னாள், அதுவே திருநாள். அடிச்சு விட்டான். நீதிதேவ மயக்கம், கடவுள்கள் எங்கே? ராமன் குடிகாரன் சீதை அவுசாரி, கம்பரசம் டோஸ் ஒன் டோஸ் நம்பர் டூ. இந்த நாட்டில் உள்ளவனும் ஆமா ஆமா இருக்கும். நாங்க அப்ப அதை சட்டை பண்ணல, சரியாது எதையாவது சொல்லிட்டு போறான்னு விட்டோம். அது எங்க வந்து அந்த விளைவு முடியும்னு எங்களுக்கு அப்ப தெரியல. விஷ வித்துக்கள் எப்ப விழுந்தாலும் அது தவறாக முளைத்தால் அது என்றைக்கு நம்ம அழிக்கும்.